திரு சிற்றம்பலம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது திருப்புகழில் விநாயகர் துதியாக அமைந்திருக்கிற சில பாடல்களில் மிகவும் பிரபலமான பாடல் கைத்தல நிறைகனி அப்படின்னு ஆரம்பிக்கிறது திருப்புகழ் பாடல்கள் எல்லாமே வண்ண விருத்தங்கள் அதெல்லாம் சந்த குழிப்பு கொடுத்துருப்பேன் அந்த சந்த குழிப்பில் இருக்கிற அமைப்பு படி தான் அதில் பாடல்கள்லாம் எழுத்துகள்லாம் இருக்கும் இது சொல்கிறது சந்தத்தோடு சொல்லணும் அதேமாதிரி பாடுறப்ப அந்த தாளக்கட்டுகளோடு பாடணும் இப்போ பொருள் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த பாட்டை ஒரு தரம் சொல்லி பழகிக்குவோம் இந்த சந்த குழிப்பை ரெண்டு மூணு தரம் சொல்லி பழகிக்குங்கோ தத்தன தனதன தத்தன தனதன தத்தன தனதன தனதான தத்தன தனதன தத்தன தனதன தத்தன தனதன தனதான கைத்தலு நிறைகனி அப்பமோ டவல் பொறி கப்பிய கரிமுகன் அடிபேணி கற்றிடும் அடியவர் புத்தியில் உறைபவர் கற்பக மெனவினை கடிதேகும் மத்தமும் மதியமும் வைத்திடும் அரண்மகன் மற்பொரு திரள்புய மதயானை மத்தள வயிறனை உத்தமி புதல்வனை மட்டவிழ் மலர் கொடு பணிவேனே முத்தமிழ் அடைவினை முற்படு கிரிதனில் முற்பட எழுதிய முதல்வோனே முப்புறம் எரி செய்த அச்சிவன் உரைரதம் அச்சது பொடி செய்த அதிதீரா அத்துய ரதுகொடு சுப்பிர மணிபடும் மதனிடை இவமாகி அக்குற மகளுடன் அச்சிறு முருகனை அக்கண மணமருள் பெருமாளே இந்த பாட்டில் அவர் சொல்கிறது விநாயக பெருமானே நீ எல்லா வினைகளின் தீர்ப்பை உன்னை நான் வாச மிகுந்த பூக்களால் வழிபாடு செய்வேன் அப்படின்னு சொல்றார் மற்றவள் மலர்வோடு பணிவேனே உன்னை வாசனையுடைய பூக்களால் வழிபாடு செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டில் முழுக்க விநாயகருடைய பெருமை அவருடைய வடிவத்துடைய வர்ணனை அவர் செய்த சில செயல்கள் புராண செய்திகள்லாம் இருக்குது இந்த பாட்டில் நம்ம ஒவ்வொன்றா பார்ப்போம் கைத்தளம் நிறைகனி அப்பமொடு அவல் பொறி கப்பிய கரிமுகன் அடிபேணி கற்றிடும் அடியவர் புத்தியில் உறைபவ கற்பகம் என வினை கடிதியேகும் இப்படி கையில் நிறைய பழங்கள் அப்பம் அவல் பொறி இதெல்லாம் வச்சு அதெல்லாம் சாப்பிடுற கப்பிய கரிமுகன் அதெல்லாம் சாப்பிடுகின்ற கரிமுகன் யானை முகத்தை உடைய விநாயக பெருமான் அவனுடைய திருவடியை வழிபட்டு அடி பேணி கற்றிடும் அடியவர் அப்படி அவனை தியானம் பண்ணுகிற அடியவர்களுடைய புத்தியில் உரைபவ அவர்களுடைய சிந்தையில் அவர்களுடைய மனத்தில் உள்ளத்தில் என்றும் நீங்காமல் உரைகின்ற பெருமானே கற்பகம் அடியவர்கள் வேண்டுவதையெல்லாம் அருள்கின்ற கற்பக மரம் போன்ற பெருமானே அப்படின்லாம் சொல்லி அவனை வழிபட்டாக்க அந்த விநாயகனை வழிபட்டால் வினை கடிதம் ஏகும் அந்த அவர்களுடைய பக்தர்களுடைய வினையானது சீக்கிரம் விலகும் அப்படின்னு சொல்றார் அப்புறம் மத்தமும் மதியமும் வைத்திடும் அரண்மகன் மற்பொரு திரள் புய மத யானை விநாயகர் யானை வடிவத்தில் இருக்கார் மத யானை அவர் எப்படிப்பட்டவர் அவர் மற்பொரு திரள் புய மத யானை மற்பொரு அப்படின்னா நிறைய வலிமை மிகுந்த திரள் புயம் அப்படின்னா திரண்ட புயங்களை உடைய யானைய யானை வடிவத்தை உடையவர் அவர் சிவருமானுடைய மகன் அரண் மகன் அவர் அந்த அரண் எப்படிப்பட்ட அரன் மத்தமும் மதியமும் வைத்திடும் அரண் சிவருமான் தன்னுடைய சடாமுடியில் சடை முடியல அவர் ஊமத்த மலர் சந்திரன் இதெல்லாம் அணிந்திருக்கிறார் அப்படி சடை முடியல ஊமத்தமலர் சந்திரன் இவற்றையெல்லாம் அணிந்திருக்கிற ஹரநாகிய சிவருமனுடைய மகனான விநாயகர் அப்படின்னு அர்த்தம் அது அப்புறம் மத்தள வயிறனை உத்தமி புதல்வனை மட்டவிழ் மலர் பணிவேனே மத்தள வயிறனை அந்த இறை விநாயகருடைய வயிறு பெருசாக இருக்கும் அதான் மத்தளம் போன்ற வயிறை உடையவன் அப்படிங்கிறார் உத்தமி புதல்வனை உத்தமினா பார்வதி உமாதேவி அப்படி உமாதேவியினுடைய மைந்தனே அப்படிப்பட்ட விநாயகனை நான் மட்டு அவிழ் மலர்வோடு பணிவேன் மட்டுன்னா வாசனை அவிழுதல்னா வீசுறது மட்டு அவிழுதல்னா மனம் மனம் கமிழ்கின்ற பூக்களால் தூவி பூக்களை தூவி வழிபாடு செய்வேன் அப்புறம் அந்த இரு விநாயகருடைய மற்ற பெருமைகள்லாம் சொல்றார் முத்தமிழ் அடைவினை முற்படு கிரிதனில் முற்பட எழுதிய முதல்வோனை இதை முத்தமிழ் அடைவு அப்படின்னாக்க இதை வந்து கிருபானந்த வாரியார் அவரோட உரையில் அகஸ்தியர் தமிழ் இலக்கணங்கள் முத்தமிழாகிய தமிழின் முத்தமிழ் இலக்கணங்களை அகஸ்தியர் சொல்ல விநாயகர் எழுதினார் அப்படின்னு ஒரு கர்ண பரம்பரை கதையை இருக்குது அதை இது சொல்கின்றது அப்படிங்கிறார் ஆனால் வேறு சில பேர் இந்த ஃப்ரேஸுக்கு முத்தமிழ் அடைவுனால் முத்தமிழாக இயல் இசை நாடகம் அப்படிங்கிறத முத்தமிழும் இருக்கக்கூடியதாகிய மகாபாரதத்தை வியாசர் சொல்ல விநாயகர் எழுதினார் அப்படிங்கிற அந்த புராண கதையை சொல்கிறது இது அப்படின்னு விளக்கம் கொடுக்குறார் அப்படியாக அந்த முத்தமிழுடைய அடைவு அந்த முத்தமிழ் அடைவினை முற்படுகிரி இது பொதிய மலை அப்படின்னு அகஸ்தியர் பொதிய மலையில் சொன்னதுனால பொதிய மலையை எடுத்துக்கலாம் இல்லைன்னா வியாசர் சொன்னதுனால அந்த மேருமலை எடுத்துக்கலாம் அப்படியாக முற்படை எழுதிய முதல்வனே அதை எழுதின முதல்வனே முப்புறம் எரி செய்த அச்சிவன் உரை ரதம் அச்சு அது பொடி செய்த அதிதீரா நமக்கு இந்த திரிபுரங்களை எரித்த திரிபுர சம்ஹார கதை தெரியும் மூன்று புறங்கள் இரும்பு வெள்ளி தங்கம் அப்படின்னு அந்த மூன்று இதனால மூன்று கோட்டைகள் இருந்து மூன்று அசுரர்கள் அவர்கள் பல வரங்கள் பெற்று எல்லாத்துலேயும் திரிஞ்சு கிரிஞ்சு தேவர்களுக்கு இடர் செய்தார்கள் அப்போ தேவர்கள் சிவருமாற்ற வேண்டிக்க சிவருமான் நீங்கள்லாம் சேர்ந்து ஒரு தேர் செய்வோம் நான் வந்து போர் செய்கிறேங்கிறார் அப்போ அவர்கள் தேவர்கள்லாம் ஒரு பிரம்மாண்டமான தேர் செய்கிறார் அதில் சூரிய சந்திரர்கள் தான் சக்கரங்களாகவும் பூமியே தேர் தட்டாகவும் தேவர்கள்லாம் அந்த தேரின் உறுப்புகளாகவும் பிரம்மா வந்து சாரதியாகவும் நாலு வேதங்கள் குதிரைகளாகவும் இப்படியாக ஒரு பிரம்மாண்டமான தேர் பண்ணுற சிவபெருமான் மேருமலையை வில்லா வளைச்சி அதில் விஷ்ணு அக்னி வாயு மூணு பேர் சேர்ந்துருக்கிற ஒரு ஒரு அஸ்திரத்தை எடுத்துட்டு அந்த மேருமலைங்கிற வில்லுக்கு வாசுகிங்கிற பாம்பை நானாக கட்டி போர் கிளம்புறார் அப்படி அவர் வந்து தேரில் ஏறுறப்போ அந்த தேரோடைய அச்சு முறிஞ்சு கீழே விழுந்துடுறது அப்போ சிவபெருமான் பெருசாக சிரிக்கிறார் முப்பவங்களும் எரிஞ்சு போகிறது அது புராண கதை அப்போ இதில் இந்த தேரோட அச்சு ஏன் முறிஞ்சுது அப்படிங்கிறதுக்கு விளக்கம் அது இந்த விநாயகர் பெருமையாக சொல்கிறதுனால இங்க அவர் சொல்றது என்னன்னா அது எந்த காரியத்தையும் செய்கிறதுக்கு முன்னாடி விநாயகரை வழிபாடு செய்யணும் அப்படி இந்த முப்புறம் எரிக்கிற செயலுக்கு போகிறப்போ விநாயகரை வழிபாட தவறியதுனால் அந்த அச்சு முறிஞ்சது அப்படின்னு இதில் அருணகிரிநாதர் சொல்கிறார் அப்படி இந்த முப்புறம் எரி செய்த அச்சுவன் உரை ரதம் அச்சு அது பொடி செய்த அதிதீரா அப்படிங்கிறார் அப்புறம் அடுத்த இது அத்துயர் அது கூட சுப்பிர மணிபடும் அப்புறம் அதனிட இபமாகி அக்குற மகளுடன் அச்சிறு முருகனை அக்கணம் மணமுருள் பெருமாளை இது முருகப்பெருமான் வள்ளியை மணம் உணர வந்தப்போ அந்த தினைப்புணத்தில் விநாயகர் ஒரு யானை வடிவாக வந்து வள்ளியை அச்சுறுத்தி முருகருக்கும் வள்ளிக்கும் திருமணம் நடக்கிறதுக்கு உதவி பண்ணுறார் அந்த கதையை இங்கே ரெஃபர் பண்ணுறாரு அருணகிரிநாதர் அத்துயர் அது கூட சுப்பிர மணிபடும் அந்த திணைப்பணத்தில் வள்ளியோடைய வள்ளியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக முருகன் வந்து பிரயத்னம் பண்ணுறாராம் அப்படி முருகன் இது பண்ணுறப்போ வள்ளி வந்து மறுக்கிறதுனால ஒரு யானை வடிவில் விநாயகர் வரார் அப்புறம் அதனுடைய இபமாகி அந்த திணைப்பணத்தில் ஒரு யானையாகி ஆகி யானை யானையாகி அக்குர மகளுடன் அச்சிறு முருகனை அக்கணம் மனமருள் பெருமாளை அந்த குரமகளாகிய வள்ளியோட இந்த உன் தம்பி ஆகிய முருகனை அந்த க்ஷணத்தில் கல்யாணம் செய்து கொள்வதற்கு அருள் புரிந்த பெருமாளே அப்படின்னு விநாயகரை சொல்லி அப்படிப்பட்ட விநாயகர் பெருமானே உன்னை மற்றவள் மலரோடு பணிவேன் உடனே வாசனை உள்ள மலர்களை புத்துவி வழிபாடு செய்வேன் அப்படின்னு அது விநாயகர் வண வணக்கத்தை இந்த பாட்டில் சொல்கிறார் அதே இந்த பாட்டுக்கு நேரடியான பொருள் இந்த பாட்டில் இருக்கிற பல விஷயங்களுக்கு நிறைய தத்துவ விளக்கங்கள் நிறைய வியாக்கியானங்கள்லாம் கொடுக்கலாம் கிருபானந்த வாரியாரோட உரையில் இதுக்கு நல்ல விளக்கமான உரை எழுதியிருக்கார் அதே மாதிரி அவர் திருப்பூர் விரிவுரை அப்படின்னு பேசியிருக்கார் அதில் சில திருப்பொருள்களுக்கு அவர் க கசட்ஸ் எல்லாம் வெளியிட்ருக்கார் அதில் இந்த கைத்தல நிறைய நீங்கிற பாட்டுக்கு ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு விளக்கம் கொடுத்துருக்கார் விரிவாக ஆர்வம் இருக்கிறவர்கள் அதை கேட்டு மகிழலாம் நாளைக்கு நம்ம இன்னொரு திருப்பூழோடு சந்திப்போம் திருச்சிற்றம்பலம்